Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் 10th 11th 12th தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து டைம் டேபிள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, டைம் டேபிள் அப்படியே டோட்டலாக என்னான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரியா, அந்த டைம் டேபிள் அதாவது முதல் எக்ஸாம் என்ன, ஏன்னா நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10th பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் 11th 12th பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஆனால் 10th பசங்க ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th அன்றைக்கி நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம் சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மூணு பேத்துக்குமே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பேத்துக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து டேட் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து அஃபீஷியலாக நமக்கு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு, சரியா, ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம் நடக்க போகுது, 14ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், 15ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மாற்றிட்டாங்க. ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சரியா. அதுக்கப்புறம் 18ஆம் தேதிங்க தான் நமக்கு என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் மண்டே தான் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது, சரியா. அப்புறம் காமர்ஸ் எக்ஸாம், அதை நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் 20th அன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம், வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாமு, எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். அதுக்கப்புறம் 21 வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி, இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கள் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 22nd வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவே இல்லாமல் வரிசையாக வைக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண வச்சு பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டுட்டோம். அதனால் இப்போ இருக்க லீவை நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ண வச்சு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா. அதாவது 22 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா. இது வந்து யாருக்குன்னா 12th. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 11th ஆஃபர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைம் டேபிள் தான், 13th அன்றைக்கி தமிழ், 14th அன்றைக்கி இங்கிலீஷ், 15th அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 18 அன்றைக்கி மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து காமர்ஸு, இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. 20th அன்றைக்கி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, 21 அன்றைக்கி கெமிஸ்ட்ரி, 22 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சரியா. அதுக்கப்புறம் 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th டைம் டேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 13ஆம் தேதி தமிழ் வைக்கிறாங்க, 14ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ் வைக்கிறாங்க, 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க, 18ஆம் தேதி நமக்கு மேக்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, 20ஆம் தேதி சயின்ஸ் எக்ஸாமும், 21ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமும், 22ஆம் தேதி ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால் 22ஆம் தேதி கூட நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிருது. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவே இல்லாமல் இடையில வரிசையாக எல்லா நாளும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறாங்க. பரவாயில்ல, ரிவைஸ்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை அதாவது சீட்டத்தை நம்மளால் என்ன கட்டுப்படுத்த முடியாது. அதனால நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓவராலாக எல்லா பேத்துக்கும் ஒரே கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட PDF ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா PDF ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.